நெல்லை மேலப்பாளையத்தில் 10 ரூபாயை மட்டுமே கட்டணமாக பெற்று மனிதம் என்ற மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையை மேம்படுத்த செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, தமிழக மக்களின் நலனை பாதிக்கும் மத்திய அரசின் திட்டங்களை எதிர்ப்போம் என்றார். துவக்கி வைத்தார். அதை நடைமுறைப்படுத்துவதில் அத்தனை மாநிலங்களும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தை விட தமிழகம்தான் அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்திக்கிறது. மத்திய அமைச்சரை இங்கே வந்து பேசுகின்ற மத்திய அமைச்சர்களை இங்கே வந்து பேசுகின்ற இடத்துல சொல்லியிருக்கிறார் என்றால், நல்ல திட்டங்களை வரவேற்போம். தமிழகத்தை மக்களை பாதிக்கின்ற ஏதாவது திட்டங்கள் என்றால் அதை நாங்கள் இப்போ நீட் தேர்வு வரும்போது கடைசி வரை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான். நீட் தேர்வு நடைமுறை இன்றைக்கு வேறு வழியின்றி உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுக்கு அனைத்து மாநிலங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்தது. அது வருகின்ற வரை, கடைசி மூச்சு வரை, கடைசி நிமிடம் வரை எதிர்த்த மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான்.